हाय फ्रेंड्स இன்னைக்கு நாம அருமையான நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மட்டன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கர்ல போட்டுட்டு இப்போ இத வேக வைக்க போறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதல தண்ணி ஊத்திடலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்குவோம் இப்போ இத நல்லா வேக வச்சிருங்க ஒரு 5 ல இருந்து 6 விசில் விடுங்க போதும் இப்போ குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்தா 2 எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமா இருந்தா 6 ல இருந்து 7 எடுத்துக்கோங்க தக்காளி 2 தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்ல பாத்திரம் வச்சி எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டுருங்க வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப தக்காளி போட்டு வதக்கி விடுங்க இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த டைம்ல உப்பு போட்டு வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்ப உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்ப மசாலா பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க गरम मसाला तूल 2 स्पून போட்டுக்கோங்க மல்லி தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் வதக்கி விடுங்க பாருங்க கறி நல்லா வெந்திருச்சு இப்போ இத இப்போ இதல கறி எல்லாம் போட்டுக்கலாம் இந்த கறி வேக வச்ச தண்ணியையும் ஊத்திடலாம் இப்போ இதல புளி தண்ணி ஊத்திக்கலாம் புளி வந்து ரொம்ப ஊத்த கூடாது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருந்தா கூட போதும் அதை கரைச்சி ஊத்திக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் தேங்காய் அரைச்சு ஊத்திக்கலாம் தேங்காய் அரைச்சு ஊத்த போறோம் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதுல 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க இத அப்படியே அரைச்சுடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் ஊத்திக்கலாம் இப்போ தண்ணி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஊத்திக்கோங்க அவ்வளவுதான் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க விடுங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளவுதான் இப்ப இறக்கிக்கலாம் அவ்வளவுதான் மட்டன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்க் யூ